தூத்துக்குடி மாவட்டம் முரப்பநாடு அருகே ரவுடி வீசிய நாட்டு வெடிகுண்டு வெடித்து முதன்மை காவலர் உயிரிழந்த நிலையில் ரவுடியும் உயிரிழந்தார். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகிலுள்ள வெள்ளூரை சேர்ந்தவர் துரைமுத்து. இவர் மீது கொலை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்த நிலையில் ஸ்ரீவைகுண்டம் டிஎஸ்பி தலைமையிலான சிறப்பு படை போலீசார் துரைமுத்துவை தேடி வந்த நிலையில் அவர் முரப்பநாடு அருகே ஆயுதங்களுடன் பதுங்கியிருப்பதாகவும் ஒரு கொலை செய்ய திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் சிறப்பு படைக்கு தகவல் வந்துள்ளது. இதனையடுத்து மணக்கரை அருகே மலைப்பகுதியில் துரைமுத்து பதுங்கியிருப்பதை கண்டுபிடித்த டிஎஸ்பி தலைமையிலான குழுவினர் அங்கு சென்றுள்ளனர். அப்போது போலீசாரை பார்த்தும் தப்பியோட முயன்ற துரைமுத்து கையில் வைத்திருந்த நாட்டு வெடிகுண்டை வீசியுள்ளார். இதில் காவலர் சுப்பிரமணியன், ரவுடி துரைமுத்து இருவரும் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக மாவட்ட எஸ்பி ஜெயக்குமார் நேரில் ஆய்வு செய்து விசாரணை நடத்தி வருகிறார். இதனிடையே காவலர் சுப்பிரமணியன் குடும்பத்திற்கு 50 லட்சம் ரூபாய் நிதியுதவியும் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலையும் வழங்கப்படும் என முதலமைச்சர் பழனிசாமி அறிவித்துள்ளார்.